ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ். இன்னைக்கு நாம விசிட் அடிக்க போற இடம் ஹைதராபாத் ஹவுஸ். வாங்க சாப்பாடு எப்படி பார்க்கலாம். ஸோ யூஎஸ்ஏல சிக்காகோல இருக்கிற ஹைதராபாத் ஹவுஸ் தான் விசிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சூப், கோட் பெப்பர் சூப், அதுக்கப்புறம் அழகான சாலட், பப்பட், காண்டிமெண்ட்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க, கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி. பஃபேல நாங்கள் டச் பண்ணாத ஒரே பொருள் இட்லி தான், டெய்லி வீட்டில் சாப்பிட்றோம். கார்ன் மஞ்சூரியன், ஆனியன் ரிங்ஸ், சாம்பார், ரசம், ஃப்ரைட் ரைஸ், சனா மசாலா, முருங்கைக்காய் குழம்பு, மோர் குழம்பு, சாதம், வெண்டைக்காய் பொரியல். அப்படியே உட்கார வச்சு யாராவது இப்படி சாப்பாடு போட்டால் நல்லா தான் இருக்கும். பட்டர் நான், பட்டருக்கு எப்பவுமே சூப்பர் காம்பினேஷன், பன்னீர், வெஜ் தம் பிரியாணி, டால், அழகான கர்ட் ரைஸ், ஆக்கவே எம்மியாக இருக்கு. அப்படியே பிக்கிள், சிக்கன் கபாப், டிராகன் சிக்கன், ஃபிஷ், ரெட் ஃபிஷ், அப்படியே ஒரு வித்தியாசமாக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. சிக்கன் விங்ஸ், வகை வகையான குழம்புகள் வரிசையாக வரப்போகுது. கோங்கூரா சிக்கன், ஆந்திரா ஸ்பெஷல், தம்கா மக், எப்படித்தான் இப்படி கலர் கொண்டு வர்றாங்களோ, அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் கோட் மசாலா, நமக்கு ரொம்ப பிடிச்ச கோட் மசாலா. பக்கத்தில் சிக்கன், ரொம்பவே ஸ்பெஷலான ஐட்டமாக இருந்தது கிராப் தான், அதுவும் செட்டிநாடு கிராப், பார்க்கவே எம்மியாக இருந்து, கடிக்க தான் டைம் இல்லை பஃபேல. நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி, அப்படியே சட்டியோடு கொண்டு வச்சுருக்காங்க, அதுதான் பார்க்கவே சூப்பராக இருந்தது, மதுரை ஸ்பெஷல். நெக்ஸ்ட் டெசர்ட், சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சு அப்படியே போகிற சோன் பப்படி, பக்கத்தில் எம்மியாக தெரிகிற கேரட், இதுதான் பெஸ்ட் டெசர்ட். பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அவ்வளோ எம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மாவுஜி, அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி அப்படி ஸ்வாயிங்னு வாயில் போச்சுது. நெக்ஸ்ட்டு பாயாசம், அப்புறம் காலா ஜாமூன், கடகடான்னு இல்லை, ஸ்லோவாக உட்காந்து எல்லாத்தையும் பொறுமையாக அழகாக சாப்பிட்டோம். சைடில் இருக்கிற வால் பெயிண்டிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பார்த்தா அவ்வளோ வெஜிடபிள்ஸ் வச்சு எம்மியாக எம்மியாக, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான அந்த கால ராணிகள் மாதிரி இருந்த பெயிண்டிங்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை அப்படியே ஒரு கவரிங் பண்ணிட்டு, ஸோ இது நியூ இயர் அக்கேஷனில் எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டே நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி இடங்களில் போய் நமக்கு யாராவது சமைச்சு வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறத சாப்பிட சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அவ்வளவு டெக்கரேஷன்ஸோட உட்கார்ந்து சாப்பிட்ட அனுபவம் சூப்பர். இது கியூல நிக்கிற மக்கள் அழகா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜாலியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க ஒரு ஃபுட்டினா இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you, friends.